இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7-12 முடிய. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் விளைவை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். நேற்றைய நாளிலே ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நாம் ஜெபித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே நம்பிக்கையோடு நம்முடைய வானக தந்தையை நோக்கி, நாம் எல்லாம் அந்த தந்தையினுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு பாசத்தோடு கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக கொடுப்பார். நாம் இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்திற்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமோ, என்ன ஒரு வேண்டுதலோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோமோ, அதை அந்த ஆண்டவர் கொடுப்பார். அவர் வாக்கு மாறாத தெய்வம். அவர் வார்த்தையாகவே இருக்கக்கூடியவர். இந்த நாளிலே நிச்சயமாய் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நாம் கேட்பதை நிச்சயம் கொடுப்பார். அத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே மிகச் சிறப்பான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். அப்பத்தை கேட்பவர்களுக்கு கல்லை அல்ல, மீனை கேட்பவருக்கு பாம்பை அல்ல, முட்டையை கேட்பவருக்கு தேளை அல்ல, மாறாக கேட்பவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகச்சிறந்ததை கொடுப்பார். இந்த அப்பமும் கல்லும் ஏறக்குறைய யூதர்களுடைய அந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது ஒரே போன்று இருக்குமாம். இந்த மீனும் அந்த பாம்பும் ஒரே போன்று இருக்குமாம். முட்டையும் தேளும் ஒரே போன்று இருக்குமாம். அப்படி ஒரே போன்று இருக்கக்கூடிய, ஏமாற்றக்கூடிய அளவிலே நம்முடைய தந்தை நமக்கு கொடுப்பதில்லை. சிறந்ததை கொடுப்பவர் தான் நம் ஆண்டவர். நம்மை ஏளனமாக இழிவுபடுத்தக்கூடியவர் அல்ல, மாறாக நாம் கேட்பதில் சிறந்ததை எடுத்து கொடுக்கக்கூடியவர் தான் நம் ஆண்டவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் ஆளும் சமூகத்திலே நாம் வாங்கக்கூடிய பல பொருட்களிலே போலியானதை பார்க்கிறோம். நாம் வாங்குவது ஒன்றாக இருக்கும், அதே போன்று இருக்கக்கூடிய இன்னொன்றை போலியாக கொடுத்து கலப்படமாக கலந்து நமக்கு கொடுத்து ஏமாற்றுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அப்படி ஏமாற்றுபவர் அல்ல உங்கள் கடவுள், அப்படி ஏமாற்றுபவர் அல்ல உங்கள் தந்தை, கேட்பதற்கு மேலாக சிறந்ததை கொடுக்கக்கூடியவர் தான் உங்கள் வானக தந்தை என்று சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலக மனிதர்கள் போலியானதை கொடுத்து நம்மை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய அன்பு உண்மையானது. அந்த ஆண்டவர் கேட்பதை கொடுப்பவராயிருக்கின்றார். நாம் தேட வேண்டும், நாம் தட்ட வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே ஆண்டவரை தேடுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஜெபித்து கொண்டே இருங்கள். ஜெபத்திற்கு சோதனைகள் வரும். நாம் ஜெபிக்கலாம் என்று அமர்கின்ற பொழுது, ஜெபிக்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது தடைகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து வரலாம். ஆனாலும் கூட தொடர்ந்து தட்டி கொண்டே இருங்கள். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். தொடர்ந்து ஆண்டவரை தேடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் கேட்பதற்கு மேலான நன்மையான காரியத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் செய்வார்.
இந்த உலக மனிதர்களைப் போல அல்ல. அவர் உண்மையுள்ளவர், அவர் ஏமாற்றாதவர், அவர் உங்களை காயப்படுத்தக்கூடியவர் அல்ல, உங்கள் காயங்களுக்கு கட்டுப்போடக்கூடியவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர், நம் வானக தந்தை நம்மேல் இவ்வளவு பாசமானவராய் அன்பு நிறைந்தவராய் இருக்கின்ற பொழுது, அவர் நாம் கேட்பதையெல்லாம் நமக்கு தருகின்ற பொழுது, நாம் எப்படி இருக்க வேண்டும், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்து இருப்பவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்ற ஒரு அருமையான கட்டளையையும் இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். பல நேரங்களிலே சுயநலத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாரும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நமக்கு பிறர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். பிறர் நம்முடைய பெயரை கெடுக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். பிறர் என் மீது கோபப்படக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் பிறரை புரிந்து கொள்கிறோமா? நாம் பிறர் பெயரை கெடுக்காமல் இருக்கிறோமா? நாம் பிறருக்கு உதவி செய்கிறோமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். நல்லதை செய்யுங்கள். கேட்பதை கொடுக்கும் ஆண்டவர், நீங்கள் தேடும் பொழுது கண்டடைய செய்யும் அன்பின் ஆண்டவர், நீங்கள் தட்டுகின்ற பொழுது திறக்கப்படும்படியாக செய்யக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் வளமையோடு வழி நடத்துவார். ஆனால் உங்களை அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்து இருப்பவர்கள் அன்பு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அன்பு செய்யுங்கள். உங்களோடு பணி செய்யக்கூடியவர்கள் அன்பு செய்யுங்கள். உங்களோடு படிப்பவர்களை அன்பு செய்யுங்கள். நன்மையை செய்தால் நிச்சயமாய் ஆண்டவர் நம் பக்கம் இருந்து நம்மை இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்மை ஒரு பொழுதும் அவர் கைவிட மாட்டார். எனவே இந்த நாளிலே கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு கேட்போம். ஆண்டவரே, என்னை உம்முடைய மகனாய் மகளாய் படைத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்முடைய உம்மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் வளரும்படியாய் செய்தருளும். எங்களை உம்முடைய வார்த்தையின்படி வாழும்படியாய் நீர் ஆசீர்வதியும். ஆமேன். மன்றாடுவோமாக. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று நம்பிக்கையை எங்கள் மத்தியிலே விதைத்திருக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்தில் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது நீர் எங்களை இழிவுபடுத்துவதில்லை, நீர் எங்களை ஏமாற்றுவதில்லை, நீர் எங்களை காயப்படுத்துவதில்லை. ஏனென்றால் நீர் எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மத்தியில உம்முடைய வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் பேசி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த தேசத்தை, இந்த அகில உலகத்தை உன் திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே, பய உணர்வுகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. இந்த நோயிலிருந்து எல்லா பிள்ளைகளையும் நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, விரைவில் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட நம்பிக்கையோடு உம்மிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை உம்முடைய திருவுளத்தின் அடிப்படையிலே நீர் கொடுப்பீராக. நீர் சிறந்ததை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆபிரகாமை பார்த்து நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொன்னது போல, இதோ இந்த நாளில ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதமாய், உம்முடைய அருளின் கருவியாய் மாற்றி தருவீராக. இந்த நாளிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்திலே ஆண்டவரே, உம்முடைய அன்பையும் அமைதியையும் எடுத்து சொல்லும்படியாய் எங்கள் உள்ளத்திலிருந்து நீரே பேசும். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே, எங்களுடைய முயற்சிகளிலே ஆண்டவரே, உம்முடைய திருக்கரம் ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருப்பதாக. எல்லா விதமான நோய் நொடிகள், தீய சக்திகளின் ஆதிக்கங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை பாதுகாத்து, எங்கள் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைய எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன்.